கவரிங்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்ட் டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா வரிசையாக இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல கம்பெனி, அதுதான் பஜாஜ் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தா இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, இந்த கம்பெனியுடைய ஃபினான்சியல்ஸ் எப்படி இருக்குது, ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். வெல்கம் டு காசுபணம் வித் மீரா. பஜாஜ் குரூப் பற்றி உங்களுக்கு தெரியும், 1926 ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி, கிட்டத்தட்ட 90 வருடங்களுக்கு மேலே இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெளிநாடுகளையும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பஜாஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நல்லா தெரிஞ்சது ஆட்டோமொபைல் இருக்குது, ஃபினான்சியல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஹோம் அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக்கல், அயன் ஸ்டீல், இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு நிறைய போய்கிட்டு இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக, ஒன் ஆஃப் த கம்பெனியாக இருக்கிறது தான் இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படிங்கிறது. பஜாஜ் குடும்பத்துடைய ஒன் ஆஃப் த சப்சிடரியாக இருக்கிற பஜாஜ் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் கம்பெனி 1938 ஆரம்பிக்கும் பொழுது ரேடியோ லேம்ப் ஒர்க்ஸ் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு 1960 தான் இது பஜாஜ் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1964 மேச்சுவல் எலக்ட்ரிக்கல்ஸ்ங்கிற கம்பெனி கூட சேர்ந்து இவங்க ஃபேன் எல்லாம் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா மேச்சுவல் இந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா அப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபேன் தயாரிப்பில் முன்னோடியாக இருந்துகிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த கம்பெனி கூட சேர்ந்து ஃபேன்ஸ் எல்லாம் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு 1984 அந்த மேச்சுவல் எலக்ட்ரிக்கல் இந்தியா அப்படிங்கிற கம்பெனி பஜாஜ் கம்பெனி கூட ஒன்றிணைக்கப்பட்டு பஜாஜ் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படின்னு இயங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு 1984 அந்த மேச்சுவல் கம்பெனி பஜாஜ் கம்பெனியுடைய ஒன்றிணைக்கப்பட்டது. 1993-1994 காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிளாக் அண்ட் டெக்கர் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனி கூட ஜாயின் வெஞ்சராக சேர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு அப்ளைன்சஸ், பவர் டூல்ஸ், அதுக்கப்புறம் வந்து அது சம்மந்தப்பட்ட அசசரிஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு அந்த கம்பெனியுடைய ஹெல்ப் தேவைப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த கம்பெனியும் இந்த பஜாஜ் எலக்ட்ரிக்கல் கம்பெனியுடைய ஒன் ஆஃப் த சப்சிடரியாக வந்துச்சு. ஏன்னா நிறைய ஸ்டேக்கை வந்து அந்த கம்பெனியுடைய ஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. இப்போது பஜாஜ் எலக்ட்ரிக்கல் கம்பெனியுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக மிஸ்டர் சேகர் பஜாஜ் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இப்போ பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸுடைய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ராடக்ட், அதாவது அப்ளைன்சஸ், ஃபேன்ஸ், லைட்டிங் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது அண்ட் இலுமினேஷன், டிரான்ஸ்மிஷன், டவர்ஸ் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷனும் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 20 மேற்பட்ட பிரான்ச்சஸ் இந்த கம்பெனிக்கு இருக்குது, 500 மேற்பட்ட கஸ்டமர் கேர் சென்டர் இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் கூட சேர்ந்து அங்கேயும் இவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுவிட்சர்லாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்யூரிட்டான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் டெல்டா கண்ட்ரோலுங்கிற கனடியன் கம்பெனி, கிரேஸ்டோனுங்கிற கனடியன் கம்பெனி, மேக்னம் எனர்ஜிங்கிற அமெரிக்கன் கம்பெனி, டி யூஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து மீடியாங்கிற ஒரு சைனீஸ் கம்பெனி. இந்த கம்பெனி எல்லாத்துக்கூடையுமே சேர்ந்து இவங்களுடைய வேரியஸ் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் அங்கே வந்து செல் பண்ணுறதுக்கும் நிறைய கொலாபரேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. பஜாஜ் எலக்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ பிரேக்கப்படுத்திக்கிட்டோம்னா 72% மேலே கன்சியூமர் ப்ராடக்ட் மூலமாக தான் வருது, மீதி வந்து அதர் செக்மெண்ட்லேருந்து வருது. இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு பஜாஜ் எலக்ட்ரிக்ஸ் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்பெனியுடைய ஃபினான்சியல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தானே தவிர உங்களுக்கு சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறது இல்லைங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஸோ மார்க்கெட் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனிக்கு 12,800 மேலே இருக்குது அண்ட் ஸ்டாக்குடைய பி ரேஷியோங்கிறது 96.2 ஆயிருக்குது. இண்டஸ்ட்ரி பியை கம்பேர் பண்ணோம்னா அது 51.7 இருக்குது. புக் வேல்யூ பார்த்திங்கன்னா பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் கம்பெனிக்கு வந்து 151 இருக்குது அண்ட் வந்து ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்ட் ரேஷியோ வந்து 0.27 இருக்குது. கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிள் ரேஷியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஓஇ ரொம்ப லோவாக இருக்குது, 8.08 இருக்குது. ஆர்ஓசி 12.6 இருக்குது. கடன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கடன் ரொம்ப கம்மி, டெட் இக்விட்டி ரேஷியோ 0.05. ஏன்னா இருக்கிற கடன் வந்து 90.8 தான். லாஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா மார்ச் மாதத்தில் 1,334 இவங்க சேல்ஸ் பார்த்துருக்குறாங்க அண்ட் நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 39 இருந்திருக்கு. ஏர்னிங் பர் ஷேருங்கிறது 3.43. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் 2018 எடுத்துக்கிட்டோம்னா 2018 கம்பெனியுடைய ரெவன்யூ 4,697 அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் 2020 and 2021 குறையுது, அகைன் வந்து இப்போது 22 குறைஞ்சா இருக்குது. ஸோ ஓவராலாக 2022 ஃபிஸ்கல் இயரில் இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,813 தான். அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2018 84 அதுக்கப்புறம் 2019 156 நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2020 -9 அப்படின்னு செம்மையாக டவுன் ஆயிருக்கு. அப்புறம் 2021 பிக்கப் பண்ணியிருக்காங்க, 191 இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2022 ஃபிஸ்கல் இயரில் 129 நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது 11.19 இருந்திருக்கு அண்ட் டிவிடெண்ட் பேவுட் பார்த்திங்கன்னா 27% கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 பார்த்தோன்னா இவங்க வந்து டிவிடெண்ட் பே பண்ணல, டிவிடெண்ட் பேவுட் வந்து 0% அண்ட் அதுக்கு முன்னாடி 2019 23% டிவிடெண்ட் பேவுட் கொடுத்துருக்காங்க. கம்பெனியுடைய சிஏஜிஆர் க்ரோத் எடுத்துக்கிட்டோன்னா சேல்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ஆவரேஜ் பண்ணால் 3% தான் இருக்குது அண்ட் 3 இயர்ஸ்க்கு பண்ணால் -10% இருக்குது. லாஸ்ட் 12 மந்த் பார்த்தோன்னா அது 5% இருக்குது.
ப்ராஃபிட் குரோத்துடைய சேஜரை பார்த்தோம்னா 5 இயர்ஸ் பார்க்கும்போது 6% இருக்குது, 3 இயர்ஸ் பார்க்கும்போது -5% இருக்குது, 12 மந்த் பார்த்தோம்னா -24% இருக்குது. பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது 2018லேருந்து கம்பெனியுடைய பாரோயிங் பார்த்தீங்கன்னா 2018 723 கோடி ரூபா பாரோயிங் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 19-20 அதிகரிச்சிருக்கு, 21 திருப்பி குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, 548 கோடியாக குறைச்சிருக்காங்க. அண்ட் 2022 பாரோயிங் ரொம்பவே கம்மியாக இருக்குது, 91 கோடியாக இருக்குது. 2022 கம்பெனியுடைய ஃபிக்ஸ்டு அசட்னு பார்த்தீங்கன்னா 769 கோடி அண்டு டோட்டல் அசட்ஸ் அப்படிங்கிறது 3998 கோடியாக இருக்குது. கம்பெனியுடைய கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ 72 கோடியாக இருக்குது, அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா அது 871 கோடியாக இருக்குது. இப்போ நம்ம ஷேர் ஹோல்டிங் பட்டன் பார்க்கலாம். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் எடுத்துக்கிட்டோம்னா 2022 மார்ச் கணக்குப்படி பார்த்தா 62.98% ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஐஐஸ் 10.64 வச்சுருக்காங்க, அண்டு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12.04 வச்சுருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா அது 14.35 இருக்குது. இந்த கம்பெனியுடைய காம்படிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்ல்ட் ஃபுல் இந்தியா, டிடிகே பிரிஸ்டேஜ், யுரேகா ஃபோர்ப்ஸ், சிம்ஃபனி, ஓரியன்ட் எலக்ட்ரிக், ஐஎஃப்இ இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் சொல்லலாம். முக்கியமாக வந்து சிஜி கன்சியூமர் அதாவது கிராம்டன் கிரேவ்ஸ், அதுக்கப்புறம் வேர்ல்ட் ஃபுல், டிடிகே பிரிஸ்டேஜ், சிம்ஃபனி சொல்லலாம். ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இப்போது பஜாஜ் எலக்ட்ரிக்கலுடைய ஆர்ஓஇங்கிறது 7% மேலே இருக்குது, நான் சொல்கிறது வந்து 1 இயர் கணக்கு. சிஜி கன்சியூமருடைய பார்த்தோம்னா அதாவது கிராம்டன் கிரேவ்ஸ் பார்த்தோம்னா அது 23.57 இருக்குது. வேர்ல்ட் ஃபுல் வந்து 16.86 இருக்குது, டிடிகே பிரிஸ்டேஜ் 17.64 இருக்குது, சிம்ஃபனி 14.28 இருக்குது. 1 இயர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலும் பஜாஜ் எலக்ட்ரிக்கல் வந்து 6.96 இருக்குது, அண்ட் சிஜி கன்சியூமர் -16.90 இருக்குது, வேர்ல்ட் ஃபுல் -25.28 இருக்குது, டிடிகே பிரிஸ்டேஜ் -9.46 இருக்குது, சிம்ஃபனி -15.67 இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கம்பெனியுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயத்துலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டை விட மைனஸ் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மைனஸ் எடுத்துக்கிட்டோம்னா 7.43 times புக் வேலியை விட இந்த ஸ்டாக் அதிகமாக ட்ரேட் ஆகிறது அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் கம்பெனியுடைய சேல்ஸ் க்ரோத் ரொம்ப பூராக இருக்குது, பாஸ்ட் 5 இயர்ஸ் பார்க்கும்போது 2.50% தான் இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறது அடுத்து ஒரு குற்றச்சாட்டு. அகைன் என்னென்னா கம்பெனியுடைய ஆர்ஒய் ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸில் 6.95% ஆவரேஜ் இருக்குது, அதுவும் ரொம்ப பூராக இருக்குது. அப்புறம் டிவிடெண்ட் பேவுட் பார்த்திங்கன்னா 8.94% இருக்குது, அதுவும் லோவாக இருக்குது. அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்க்கும்பொழுது 8.94 அப்படிங்கிறது லோவாக இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் கடனை வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டாங்க, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், டெட் ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் கம்பெனியுடைய டெட் ஆர் டேஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றாங்க, அதாவது 118 நாள்லேருந்து 86 நாளாக குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த பக்கம் நல்ல விஷயம் பார்க்கப்படுது. பட் ப்ராஃபிட் வைஸ் பார்த்தோம்னா பெரிய அளவில் வந்து இந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸுங்கிறது இல்லைங்கிறது உண்மை. பஜாஜ் எலக்ட்ரிக்ஸுடைய ஷேர் ப்ரைஸ் நம்ம பார்த்தோம்னா 1120-121 அந்த ரேஞ்சில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் ஹையஸ்ட் ப்ரைஸ்னு போனது பார்த்திங்கன்னா 1589 வரைக்கும் போயிருக்கு. லாஸ்ட் இயர் செப்டம்பரில் 1513 அந்த ரேஞ்சில் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் பெருசாக பிக்கப் ஆகலை. லாஸ்ட் இயர் டிசம்பரில் 1286 அந்த ரேஞ்சுக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக டவுன்ஃபாலாக தான் இருக்குது. ஸோ லோவஸ்ட் ப்ரைஸுங்கிறது 858 வரைக்கும் இறங்கியிருக்கு, ஹையஸ்ட் ப்ரைஸ் போனது பார்த்திங்கன்னா 1589 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிகரிச்சிருக்கு. இப்போது கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1120 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதனால் இந்த கம்பெனியுடைய ஷேர் ஃபியூச்சர் நல்லா வந்து க்ரோத் இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நம்பிக்கையான ஒரு கம்பெனி தான் பஜாஜுங்கிறது அப்படின்லாம் நீங்கள் நம்பி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி பார்க்குறதுக்கு மறக்காம காவேரி பிஸ்னஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணிட்டு அந்த பெல்லிக்கானி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் காவேரி பிஸ்னஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே, அடுத்த வீடியோ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.